அன்பு வணக்கங்கள் ஒரு இருபது வயது மதிக்கத்தக்க இளைஞன் சாலையில் தலைக்கவசம் போடாமல் இருசக்கர வாகனத்தில் ரொம்ப வேகமாக போகிறான் அதை பார்த்த போக்குவரத்துக்கு காவலர் அந்த வண்டியை ஓரம் கட்டிட்டு தம்பி தலைக்கவசம் கூட போடாமல் வண்டி என்னப்பா இவ்வளோ வேகமாக விட்டு போறேன்னு கேட்கறாரு ஐயா தலைக்கவசம் தான் வேகமாக போயிட்டு அப்படின்னு ரொம்ப சாமாத்தியமா பதில் சொல்றான் ரொம்ப மகிழ்ச்சி தம்பி வண்டியை வைங்க பூட்டிட்டு சாவியை நீங்களே எடுத்துட்டு போங்க தலைக்கவசம் வாங்கிட்டு தலைக்கவசத்தையும் ரசீதியும் எங்கிட்ட கட்டி வண்டி எடுத்துட்டு போங்க இப்போ அந்த பையன் ரொம்ப கேஞ்சு கேட்கறான் ஐயா கொடுங்கயா கொடுங்கயா அப்படின்ட்டு வண்டியெல்லாம் தர முடியாது தம்பி போய் தலைக்கவசம் வாங்கிட்டு வான் சொல்லி மிரட்டலாம் அனுப்புறாரு போகிற போக்கில் தம்பி பணம் எவ்வளோ வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கறாரு ஐயா ஐநூறுபா வச்சிருக்கீங்க அப்படின்றான் ஐநூறு ரூபாய்க்கு நல்ல தலைக்கவசம் தலைக்கவசம் வாங்க முடியாது இந்த நான் ஒரு ஐநூறுரூபா தரேன் ஆயிரம் ரூபாயா போட்டு தலைக்கவசம் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஐநூறுரூபா பணத்தை கொடுத்து அனுப்புறாரு இப்போ இந்த பையன் வந்து ரொம்ப மகிழ்ச்சி கலந்த சோகத்தோட அப்படியே போறான் அவன் போனதையும் பக்கத்துல இருந்த காவலர் ஐயா ஏங்க வண்டியே கொடுத்து விட்டுருக்கலாமே அவன்கிட்ட போய் ஐநூறுரூபா வர கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி தம்பி நீ இப்பதான் வந்திருக்க உனக்கு என்னைய பத்தி தெரியாது தான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாள் என்னுடைய பையன் இருசக்கர வாகனத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் இத்தனைக்கு என் பையன் வேகமாலாம் வண்டி ஓட மாட்டான் ஏதோ போற வழியில கொஞ்சம் நொடிச்சு கீழே விழுந்துட்டான் தம்பி உடம்புல ஒத்த கீரல் கூடல்ல தலையில அடிபட்டு இடத்துலயே இறந்து போயிட்டான் நீ பாத்தல அந்த பையன் எவ்வளவு வேகமா வந்தான்னு சொல்லிட்டு இவ்வளோ வேகத்துக்கு எங்கயாவது சின்ன அடிப்பட்டா கூட இவன் தாங்குவான்னு நினைக்கிறேன் இவன் பிழப்பான் அவன் குடும்பத்துக்கு அவன் உடம்பாவது கிடைக்குமா நச நசன் ஆயிடுவாயா அதனால நம்ம இவனை விட்டோம் அப்படின்னு சொன்னா இவன் போய் தலைக்கோசமா வாங்க போறான் நம்மளை ஏமாத்ததுன்னு சொல்றான் அதான் அவன் காசை கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை கேட்டதுமே பக்கத்துல இருந்த காவலருக்கு கண் கலங்குது அடடே இப்படி ஒரு உயர்ந்த மனிதரா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீர வணக்கத்தை அவருக்கு போடுறாரு சிந்தனை கல்லுக்குள்ளும் ஈரம் நம்ம நினைக்கிறோம் போக்குவரத்து காவலர்லாம் வெள்ளைச்சட்டையை போட்டு விரப்பா நிற்பாங்க அப்படி பயங்கரமாக இருப்பாங்க அப்படின்ட்டு அப்படி இல்லை அவங்களுக்கு விண்ணல பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் குழந்தைன்னு அவங்களும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க தான் நமக்காக தான் அவங்க சாலையில் நின்று அவ்வளோ கடுமையான பணிகளை மேற்கொள்கிறாங்க என்னதான் அரசாங்கம் சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்தை நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு அலுவலர்கள் தேவைப்படுது அவர்கள் பேச்சை நம்ம கேட்டு நடந்தால் நம்மளையும் காத்துக்கலாம் நம்ம தலைமுறையும் காத்துக்கலாம் நம்ம தலையையும் காத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை பேரன்பினால் விடைபெறுகிறேன் நன்றி